தேவனுடைய கிருபையினாலே ஆண்டுவே நமக்குள்ளாய் துவங்கின அந்த விசுவாசத்திலே நாம் முன்னேறி நாம் அதில் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அல்ல லூயா ஒவ்வொரு காரியங்களிலேயும் நம்முடைய விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறதே நாம் எந்தெந்த காரியங்களிலே நாம் வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கு நமக்குள்ளே தான் அதுக்குரிய சோர்ஸை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதற்குரிய காரியங்கள்லாம் நமக்குள்ளே தான் இருக்கிறது நாம் அதை உடையவர்களாக இருக்கிறோம் அதை பயன்படுத்த தெரிய வேண்டும் லூயா பேங்கில் எல்லா ரூபாய் இருந்தாலும் நம்ம கையில் ஏடிஎம் கார்டு இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஞானம் நமக்கு தேவை அலே லூயா நீங்கள் இதையெல்லாம் இப்போது ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பீர்கள் இதே போல் தான் ஆண்டவர் தம்முடைய கிருபைக்குள்ளாக எல்லாவற்றையும் வைத்து கிருபையிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது அந்த கிருபையிலே இருக்கிறதை நம்ம விசுவாசத்தை கொண்டு எடுக்க வேண்டும் அல்லூய்யா விசுவாசத்தை கொண்டு நாம் எடுப்பதற்கு நம்முடைய விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆகவே நாம் தொடர்ந்துச்சியாக இதை படித்து கொண்டே வருகிறோம் இப்போதும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசனம் இருபத்தி மூன்றாம் வாசனத்தை வாசிக்க கேட்போம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மனிதனுடைய மகன் வந்து கொடிய வியாதி அது என்ன வியாதி என்றால் காக்கா வலிப்பு என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவனை வந்து தீயிலும் தண்ணீரிலும் தள்ளும்படியாக அவனை அடிக்கடி கொள்ளும்படியாக அந்த வியாதி வந்து வாட்டுகிறது அசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஒரு பிரச்சனையாக அங்கே காட்டப்படுகிறது இயேசு கிறிஸ்து இல்லாத நேரத்திலே சீசர் இடத்திலே அவன் கூட்டி வந்தான் ஆனால் சீசர்களினால் அந்த இடத்துலே அந்த மனிதனை விடுதலை ஆக்க முடியவில்லை அப்போது ஏசு கிறிஸ்து வருகிறார் இயேசு இடத்திலே அந்த மனிதன் சொல்கிறதை பார்க்குறோம் தொடர்ந்து அந்த இடத்திலே அவன் என்ன சொல்கிறான் என்றால் உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்று சொல்கிறான் அல்லையே லூயா இயேசுவை பார்த்து என்ன வார்த்தையை அவன் கேட்டான் பாருங்கள் ஏதாவது செய்ய முடியும்னா அதை செய்ங்க என்று அவன் கேட்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த சர்வ வல்லவர் தான் அவர் ஆனால் நம்முடைய விசுவாசத்தை வைத்துத்தான் அவர் செயல்படுவார் அலே நீங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் வேதாமத்திலே பார்க்கும்போது அதை அறிந்து கொள்ள முடியும் ஒரு சில இடத்துலேயே அவருடைய என்ற சொந்த ஊருக்கு அவர் போகும்போது அநேகர் விசுவாசிக்கலை அவர்கள் எல்லாரும் அவரை என்ன நினச்சாங்கன்னா இவர் தச்சனுடைய குமாரன் தானேன்னு அதனால் அவர் அநேக அற்புதங்களை அங்கே செய்யவில்லை என்றே போட்டிருக்கிறது ஆகவே ஒரு ரகசியம் என்னென்னா நம்மளுடைய விசுவாசம்தான் ஆண்டு வரை அற்புதம் செய்ய அது முத ஃபஸ்ட்டு சிக்னலாக இருக்கிறது அலையலூயா நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்களோ அப்படித்தான் ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புதங்களை எதிர்பார்க்கிறீர்கள் நன்மைகளை எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் இங்கே இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அல்லே இந்த வார்த்தை அப்படியே முழுவதும் வட்டம் போட்டு நீங்கள் விசுவாசத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருங்கள் இது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய உள்ளான மனுஷன் ஆவியிலே நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு நம்பிக்கை உடையவர்களாக உறுதியாய் அவருடைய வார்த்தைகளின் மேலே பற்று உள்ளவர்களாக உறுதியாகி இருக்க வேண்டும் ஒரு தகப்பனையும் தாயையும் எப்படி நம்ம நம்புகிறோம் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு யாரோ ஆரம்பத்தில் சொன்னாங்க இவர் தான் உங்கள் அப்பா இவங்க தான் உங்கள் அம்மான்னு இப்போ நம்ம உயிரே போனாலும் நம்ம அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நம்ம வந்து விட மாட்டோம் இவங்க தான் எங்கள் அம்மா இவங்க தான் எங்கள் அப்பா என்று நம்ம எப்படி உறுதியான நம்பிக்கை உடையவர்களாகி இருக்கிறோம் இதே போல தான் நீங்கள் தேவனாகிய கத்தர் மேலே உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் உங்க ஆவியில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம் என்பது கத்தரை நம்புகிற மட்டும் இல்லை அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாக்குத்தங்கள் அவருடைய வசனங்கள் அவர் நமக்கு எழுதி கொடுத்த வேதம் இதை முழுவதும் அப்படியே நம்ப வேண்டும் ஏதோ ஒரு சிலர் மாத்திரம் நம்புகிறேன் இதெல்லாம் எனக்கு நம்ப முடியல அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது எல்லாமே சத்தியம் அதனால எல்லாவற்றின் மேலும் நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் வேதத்தை படிக்க சொல்லுகிறோம் வேதத்தை படிக்கிற மாத்திரம் இல்லை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் இந்த இருபத்தி மூணாம் வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளணும் இதை மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லி ஜெபிக்கணும் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே எனக்கு செய்ங்க ஆண்டவரேன்னு கேட்கணும் ஹலே லூயா உங்களுடைய ஜீவியத்திலே உங்கள் ஆவியிலே உறுதியான விசுவாசம் வசனத்தின் மேலே அவர் சொல்லியிருக்கிற சத்திய வார்த்தையின் மேலே அவர் சொல்லியிருக்கிற உபதேசத்தின் மேலே ஒரு ஆணித்தரமான பிடிப்பு இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களாக வாழ்வீங்க அப்போ மற்றவங்களாம் கிறிஸ்தவங்கள் இல்லையா இல்லை மாய்மாலம் பொய்க்கு தான் வாழ்கிறாங்க எல்லோரும் நடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் உண்மையாக விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் மேலே அவருடைய வாக்கு தத்தத்தின் மேலே பிடித்தல் உள்ளவர்களாக இருந்தால் பயப்பட மாட்டாங்க கலங்க மாட்டாங்க கஞ்சாம்பட்டியாக இருக்க மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க கத்திர கணம் பண்ணுறதில் தவற மாட்டாங்க தசோபம் கொடுக்குறதுல உண்மையாக இருப்பாங்க தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுக்கிறதுக்கு தியாகம் பண்ணுவாங்க எந்த ஊழியத்தை செய்ய எங்கே வர என்ன பண்ண எதை பண்ணுவதற்கு என்னை கூப்பிட்றீங்க வர்றேன் அப்படின்னு இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே நடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக நீங்கள் வைக்க முடியும் நடித்து கொண்டே இருக்காதிங்க வாயில் வெளியே பேசிக்கிட்டு வெளியே நடிச்சுக்கிட்டே இருக்காங்க உள்ளான மனுஷனில் உள்ளான உங்களுடைய ஆவியிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் விசுவாசத்தினால தான் எல்லாமே கூடும் ஆகவே உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வந்து பலமுள்ளவர்களாக இருங்க பலவீனமாக இருக்காதீங்க விசுவாசம் குறைந்து போகக்கூடாது விசுவாசம் இல்லாமல் போய்விடக்கூடாது விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்கணும் ஒரு மரம் எப்படி வளர்கிறது பாருங்கள் முதல்ல சிறுசாக தான் வளருது அதுக்கப்புறமா அது அப்படியே பெருசாகி ஸ்ட்ராங்காகி பலம் உள்ளதாய் மாறிவிடுகிறது இது மாதிரி தான் உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும் ஒருவேளை ஆரம்ப கட்டத்தில் இப்போ முதல் முதலில் புதிதாய் வருகிறவர்கள் ஒரு லெவலுக்கு இருக்கலாம் அதே லெவலுக்கே அப்படியே இருக்கக்கூடாது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது உங்களுடைய ஸ்ட்ராங் எப்படி செக் பண்ணுறது உங்களுடைய விசுவாசத்தை வச்சு தான் செக் பண்ண முடியும் நான் மெஜ்ரா கோட்ஸில் உட் பண்ணேன் அங்கே குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் எது மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அதுக்குரிய டெஸ்டிங் லேப் அதுதான் அங்கே போய் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க நல்ல துணியாக இருக்கும் அதை நடுவில் அறுத்துட்டு போய் அதை செக் பண்ணி பார்ப்பாங்க அது எப்போ கிழியுது எத்தனை ஃபவுண்டில் கிழியுது எப்போ அந்த நூல் அந்து போகுது எப்போ மழை தண்ணி அதுக்குள்ளே உழுகுது எல்லாத்துக்கும் டெஸ்ட் இருக்குது விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நம்மை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அப்போ சில நடவடிக்கைகளின் அதிகாரத்திலே இருபத்தி வசனத்தில் பவுல் தன்னுடைய விசுவாசத்தை அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆமேன் பவுல் அப்போ சில அந்த புயல் காற்று அடித்து கப்பல் சேதமாக கூடிய அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு மற்றவர்களுக்கும் அதை சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு உயிர் சேதம் வராது அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் சொல்லுகிற ஆணித்தரமான வார்த்தை என்ன தெரியுமா அந்த வசனத்திலே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் அல்லே லூயா பார்த்தீங்களா எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள் எதேதோ சூழ்நிலை இருக்கு ஆனாலும் பயப்படவே பயப்படாதீங்க ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் அந்த பகுதியில் சத்தியத்தை ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா நீ இங்கே பேசுனது மாதிரியே நீ வந்து ரோமாபுரியிலேயும் நீ எனக்கு சாட்சியாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு இப்போ ரோமாபுரிக்கு போகிற கப்பல் பயணம்தான் அந்த கப்பல் பயணத்தில் தான் சேதம் வருதே அப்போ சாவாங்களா அவர் சாவாராகி யோசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ரோமாபுரியில் போய் எனக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நிச்சயமாக ரோமாபுரியில் போய் இவர் சாட்சியாக இருப்பார் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு உண்மை ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார் அதனால் இவர் மற்ற எல்லா பயணிகளையும் பார்த்து அங்கே இருந்த அந்த சேனாபதியையும் பார்த்து அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் நமக்கு எத்தனையோ காரியங்களை கத்தர் சொல்லியிருக்கிறார் வாக்கு தத்தங்களிலே பேசியிருக்கிறார் வசனத்தை வாசிக்கும்போது பேசியிருக்கிறார் மற்றவர்கள் ஜெபிக்கும்போது நமக்கு பேசியிருக்கிறார் எத்தனை காரியம் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேசியிருக்கிறார் நமக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும்போது பேசியிருக்கிறார் எவ்வளோ வாக்குத்தம் நம்ம பெற்றிருக்கிறோம் நம்ம ஒவ்வொன்றையும் நினைவில் வைத்திருக்கிறோம் அது நிச்சயமாக நடக்கும் என்று உறுதியாய் நீங்கள் இருக்க வேண்டும் பவுல் அப்போஸ்லாம் அப்படி உறுதியாகி இருந்து சரி பயப்படாதீங்க எல்லோரும் எழுந்திரிங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடாமல் இருக்காதீங்க நம்ம நீந்தணும் எல்லோரும் சாப்பிடுங்க என்று தைரியப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவங்க எல்லாரையும் கரை சேரும்படியாக பவுல் எழும்பி காரியத்தை செய்தார் ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் அதில் கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார்னு அலே லூயா என்னை இருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களே உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் விஸ்வாசி என்று பேர் நமக்கு இருக்கிறது ஆனால் நம்ம விசுவாசியாக இருக்கிறோமா நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே அங்கே சொல்கிறார் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் இருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது மத்தையோ எட்டு அஞ்சுலேருந்து பதிமூணு இயேசு கப்பனோவில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டி கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்திறேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் ஆவான் நான் அதிகாரத்துக்கு கேள்பட்டவனாயிருந்தும் எனக்கு கேள்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை என்றால் செய்கிறான் என்றான் ஏசி இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரேலிற்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபரகாம் ஈசாகோப் என்பவர்களை பந்தியில் இருப்பார்கள் ராஜ்ஜியத்தின் புத்திரரோ புறம்பான இருளே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கணிப்பும் உண்டாகியிருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடுவது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் ஆமேன் பாருங்க இந்த சம்பவத்திலே ரெண்டு காரியத்தை கிறிஸ்து வலியுறுத்துகிறார் இந்த நூற்றுக்கு அதிபதி என்பவன் ஒரு ரோம போர்ச்சிவகன் அவன் வந்து ஒரு புறஜாதியான் புறஜாதியான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா யூதத்தை யூத மதத்தை சேராதவன் யூத வம்சத்திலே வராதவன் அவன் ஆளுகை செய்கிற சாம்ராஜ்யத்தின் அடிப்படையிலே வேலைக்கு நியமிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறவன் ஆனால் இயேசுடைய காரியங்களையெல்லாம் பார்த்து இயேசு இருக்கிற வல்லமையை உணர்ந்து அவன் வந்து இயேசு இந்த வேண்டுதலை கேட்குறான் என் வேலைக்காரன் சுகமாகணும் அதனால் நீர் அவனை சுகமாக்க வேண்டும்னு இயேசு இந்த வர்றேன் நான் வர்றேன்ட்டார் இயேசு எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்களேன் உடனே உதவி செய்ய போகிறார் நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம் உதவி செய்ய உடனே முற்படுறோமா அல்லது நம்ம ஏதாவது தள்ளி கொடுக்குறோமா ஏசு வர்றேன்ட்டார் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நீர் வர்றதுக்கு நான் பாத்திர நல்ல என் குடும்பத்துக்கு பரிசுத்தமான தெய்வம் நீங்கள் வர்றதுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாம் நடந்துடும் நான் என் வேலைக்காரன ஒரு வார்த்தை சொன்னால் அவன் செய்கிறான் இதை செய்ய அதை செய்யணும் இதே தான் உங்கள்கிட்ட வல்லமை இருக்குது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நீர் நீ சொன்னால் எல்லாம் நடக்குமே அதனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்னொன்னா இயேசுகே ஷாக் ஆகிடுச்சி இயேசுவே அப்படியே அவர் என்ன பண்ணுறேனே தெரில தன்னை பின்பற்றின சீசர்கள் பக்கமாக திரும்பிட்டு அவர் சொல்கிறாரு இஸ்ரவேலருக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசம் நான் கா காணலை என்று சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி ஆண்டவரை பின்பற்றி இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க கூட விசுவாசத்தில் இன்னும் டுபாக்கூறாக தான் இருக்காங்க புதுசாக வர்றவங்க கூட விசுவாசித்து அவங்க கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து அவங்க செயல்படுகிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது சீனியராக இருக்கிறவங்களெல்லாம் நினச்சா ஊழியக்காரனாகி எனக்கு வேதனை இருப்பது போலவே தான் ஆண்டவரும் வேதனை பட்டிருக்கிறார் அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம வந்து பின்பற்றுகிறோம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது இந்த வேற்று மதத்தைச் சேர்ந்து வேற்று இனத்தைச் சேர்ந்த அந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னென்னா நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதன்னு சொல்லி முடிச்சிட்டாரு அலே லூயா நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் அல்லே லூயா நீங்கள் இதை உறுதியாக பதித்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் எழுதி கொள்ளுங்கள் நான் விசுவாசித்தபடியே எனக்கு நடக்கும் என்று நீங்கள் நம்பணும் எல்லாரும் கைவி ஏற்றி சொல்லுவோமா நான் விசுவாசித்தபடியே எனக்கு நடக்கும் என்ன நடக்கணும் நான் எதிர்பார்க்கிறனும் அதுக்கு முதல்ல நான் விசுவாசிக்கணும் நான் விசுவாசித்தபடியே எனக்கு நடக்கும் நீங்க உறுதியா இருக்கணும் அப்ப உங்க விசுவாசம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க விசுவாசத்தை வளர்க்கறதுக்காகத்தான் நம்ம சர்ச்சுக்கே வர்றோம் சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன நடக்குதுன்னா உங்கள் விசுவாசத்தை அப்படியே பலப்படுத்துகிறோம் தண்ணி ஊற்றி உரம் போட்டு அது எல்லாத்துக்கும் தட்டி கொடுக்க வேண்டியது தட்டி கொடுத்து நெளிவெடுக்க வேண்டியது நெளிவெடுத்து எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அலே லூயா நான் வந்து பெனர் இந்தியாவில் வேலை பார்த்துருக்குறேன் அங்கே வந்து சாதாரண இரும்பை கூட அவங்க வந்து உரம் ஏற்றுவார்கள் ஹார்டனிங் டெம்பரிங் என்று ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஹார்டனிங் டெம்பரிங் ட்ரீட்மெண்ட்டு ஒன்று இருக்கிறது அது என்னென்னா சூடாக்கி அதை கூழ கூளாக்கணும் சூடாக்கி கூளாக்கணும் அதை சூடாக்கி கூலாக்கணும் அப்படி வச்சு அந்த கூலாக்குறதுக்கென்றே சில ஆயில் சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து டக்குன்னு நம்ம கூழ் பண்ணோம்னா அது வந்து டெம்பர் ஆயிரும் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா கத்தியோ அறுவாலோ நல்லா அடித்த உடனே டக்குன்னு உடனே தண்ணிக்குள்ளே முக்குவாங்க ஏன்னா உடனே அது கூல் பண்ண உடனே அதை வந்து டெம்பர் ஆயிரும் சாதாரண இரும்புக்கு பேர் தேன் இரும்புன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க தேன் இரும்புன்னா தேனுடைய இரும்புன்னு நினச்சிராங்க வளையும் தன்மையுடைய இரும்பு ஆனால் ஸ்டீல் என்று சொல்லப்படுகிற இரும்பு எக்கு இரும்புன்னு வாங்க அது வந்து வளையாததே நெலியாதது என்ன இது பண்ணாலும் அடித்தாலும் நெளியாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ரெண்டும் ஒரே இரும்பு தான் எப்படி அதில் உரம் ஏற்றப்படுகிறது இதே மாதிரி தான் விசுவாசிகள்லாம் எப்படி இருக்கணும்னா எக்கு இரும்பாக இருக்கணும் ஒரு அஞ்சு கொடுத்து சொல்லுங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அஞ்சு கொடுங்க இங்கிட்டு இங்கிட்ட அஞ்சு கொடுங்க அஞ்சு என்ன இப்படி அஞ்சு கொடுக்கணும் அஞ்சு கொடுத்து இரும்பாக இருங்கன்னு சொல்லுங்க விசுவாசிகள் தான் உண்மையிலே இரும்பு மனுஷன் ஸ்தேவான் பாருங்க அவ்வளோ பேர் கல்லேரிய வர்றாங்க அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார் இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்கிறார் வானத்தை நோக்கி கண் நோக்கி பார்க்குறாரு அவர் இரும்பு மனுஷனா வேறு எந்த மனுஷன் இரும்பு மனுஷன் சொல்லுங்க நம்மெல்லாம் அப்படி தான் அந்த ஸ்தேவானுடைய வம்சமாக இருக்கணும் வளையக்கூடாது அப்படி நெளியக்கூடாது உர ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் விசுவாசிகள்னு பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு அதுக்கு ஒரு நடிப்பு இதுக்கு ஒரு நடிப்பு சிவாஜி கணேசனா நீங்கள் வேஷம் போடுறதுக்கு எம்ஜிஆராக நீங்கள் ரிச்சாக்காரன் மாட்டுக்காரன் ஆட்டுக்காரன் இந்த அந்த அந்தக்காரன்னு எல்லா கேரக்டருக்கும் நடித்து ஓட்டை வாங்கி அவர் சம்பாரிச்சிட்டு போயிட்டார் நீங்கள் என்ன அப்படியாலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரே ஒரே கேட்டகரியில் இருக்கணும் நான் கத்துடைய பிள்ளை நான் விசுவாசி அதில் தான் நீங்கள் இருக்கணும் எஃக்கு இரும்பை போல இருக்கணும் வளைஞ்சு நெளிஞ்சிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இதை விட பெரிய வாக்குத்தத்தம் என்ன இருக்குது இதை விட என்ன வாக்குத்தம் இருக்குது சொல்லுங்கள் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பிடிச்சி தொங்குனாலே போதும் நான் விசுவாசித்தபடி ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இப்படி தான் நடக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் இப்படி தான் எனக்கு உண்டாகணும் நான் விசுவாசிக்கிறேன் இப்படி தான் செய்யணும் அப்படியா பிடிச்சி நீங்கள் நிற்கணும் வாலிப பிள்ளைகள்லாம் அதில் கவனமாக இருக்கணும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் இந்த இந்த மனுஷனுக்கு கத்தர் சொன்ன காரியம் என்னன்னா யாரோ ஒரு மூணாவது ஆள் மூணாவது ஆளுக்கு கத்தர் அதை சொல்றாரு இந்துக்களாக இருக்கலாம் ஒருவேளை சபைக்கு வராதவர்களாக இருக்கலாம் ஆன்லைனில் பார்க்குறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆகும் இது ஏசு கிறிஸ்து சொன்ன ஒரு ரகசியம் நீங்கள் கற்றுற விசுவாசிங்க அவர் ஜீவனுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் வார்த்தையை வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் எல்லாம் அவர் எழுதி கொடுத்திருக்கிற உயில் பத்திரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து பத்திரம் இது இதில் என்ன இருக்கோ அத்தனை சதுரடியும் உங்களுக்கு சொந்தம் எவ்வளோ நீளமோ அது உங்களுக்கு சொந்தம் எவ்வளோ அகலமோ அது உங்களுக்கு சொந்தம் அதில் நீங்கள் உறுதியாகி இருக்க வேண்டும் இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் அங்கே பதினஞ்சாம் வாசனத்தில் இருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் கேட்போம் சகல யூதா கோத்திரத்தாரே குடிகளே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடைய நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான் அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எதிரிகள் வந்துட்டாங்க யுத்தம் அப்போ யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க என்ற செய்தியை கேட்டவுடனே இந்த யாகசியலின் மேலே தேவனுடைய ஆவி இறங்கி அவர் அருள் வாக்கு தீர்க்க தரிசனமாக அதை சொல்கிறாரு அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் ராஜாவும் அவனுக்கு கீழே இருந்த சகல மனுஷர்களும் அப்படியே நம்பி அதை பிடிச்சிக்கிட்டாங்க அல்லையே லூயா அதை உறுதியாக பிடித்து கொண்டு ராஜா வந்து முகம் குனிந்து தரை மட்டும் குனிந்து அவன் வந்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறான் ஜனங்கள் எல்லாரும் பணிந்து கொள்கிறாங்க எதுக்கு ஒரு தீர்க்கதரிசி யாகசியலின் மேலே இருந்து அந்த தீர்க்க தரிசனம் ஆவி பேசின தீர்க்க தரிசனம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் பணிந்த ஆண்டவரை சோத்திரம் பண்ணுகிறார்கள் அவங்க மாத்திரம் இல்லை மற்றவர்களும் இந்த கோராகியின் புத்திரர் அந்த குகாத்தியின் புத்திரர் இவங்க எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி ஆண்டவரை துதிக்கிறாங்க நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கீங்க நல்ல தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கீங்க என்று அவங்க உறுதியாய் பற்றி கொண்டார்கள் எதை பற்றி கொண்டாங்க அந்த வார்த்தை அந்த சொன்ன அந்த வசனம் சொன்ன அந்த சத்தியம் எப்படி வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு அங்கே என்ன சொல்கிறாரு நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு நீங்கள் எதிராக புறப்படுங்கள் கத்தர் உங்களுடைய இருக்கிறார் இதுதான் அந்த தீர்க்க தரிசனம் வசனம் அங்கே நம்ம பார்க்குற பதினஞ்சாம் வசனத்திலையும் பதினாறாம் வசனத்துலேயும் பதினேழாம் வசனத்திலையும் இது சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த வார்த்தையை உடனே அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கிக்கிட்டாங்க எல்லாவற்றிலையும் நம்ம காதில் கேட்குற வார்த்தை நம்ம உள்ளத்துக்குள்ளே போய் நம்ம ஆவிக்குள்ளே போய் அது வந்து செயல்படுகிறது அதுதான் செயல்படுது உங்கள் மாமியார் நாத்தினார் உங்கள் கொழுந்தனார் உங்களுடைய சம்பந்தி பேசுகிற வார்த்தை என்னென்ன பண்ணுது யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு தூக்கமே போயிடுது அவள் இப்படி சொல்லிவிட்டா அவள் இப்படி சொல்லிவிட்டா அவன் இப்படி ஓனர் பேசுகிற வார்த்தை வேலை பார்க்கவே விட மாட்டேங்குது இப்படியா சொன்னீங்க உங்கள் கம்பெனியை என்ன ஆக்கிட்டு போகிறேன் வெளியே பாருங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அந்த வார்த்தை அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த சத்தம் உள்ளுக்குள்ளே போய் ஒரு மனுஷனையே மாற்றுது ஒன்றும் இல்லாத இந்த பிரபஞ்சத்துக்குரிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்க தேவனுடைய வார்த்தையின் மேலே ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உறுதியான விசுவாசம் இல்லாமல் போகிறது தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க தேவனுடைய வசனத்தின் மேலே உங்களுடைய முழு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் அது மேலே வச்சுருங்க அல்ல லூயா ஒரு சின்ன கொக்கி மாதிரி தான் இந்த ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு எங்கடா மாட்டுவோன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க தூக்கிட்டே இருக்கோமே எங்கடா மாட்டலான்னு ஏதாவது லேஸாக தெரிஞ்சால் போதும் மாட்டிடுவாங்க அது கீழே விழுகிற மாதிரி இருந்தால் கூட மாட்டிட்டு கொஞ்சம் அப்புறம் உழுகுதுன்னா பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்கிறணும் ஒரு வசனம் ஒரு வாக்கு தத்தம்னா அந்த வாக்கு தத்தத்தின் மேலே உங்களுடைய லைஃப் உங்களுடைய ஃபுல் ஃபேமிலியுடைய எல்லா காரியத்தையும் அது மேலே கொண்டு போய் வச்சிடணும் அப்படியே வச்சுட்டு உறுதியாகி நீங்கள் இருக்கணும் அப்படி எதிர்காலத்துக்கு எல்லாம் அந்த வசனம் தான் அதனால தான் வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு அதை உங்களுடையதாக ஆக்கிக்கிறணும் அப்படியே உரம் ஏற்றணும் வசனத்தை மாத்திரம் சொல்லி சொல்லி உங்கள் உள்ளத்தில் உங்கள் ஆவியில் அப்படியே பதிச்சுருங்க அதான் வசனத்தை மனப்பாடம் பண்ணணும் இன்னைக்கு சொன்ன வசனங்களெல்லாம் நீங்கள் குறிப்பு எழுதி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் முதல்ல என்னது நீ விசுவாசிய கூடுமானால் ஆகும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அதான் மனப்பாடம் பண்ணணும் அது இங்கே நம்ம பார்க்குறோம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படியே விசுவாசிக்கணும் நம்ம விசுவாசித்தபடி தான் நமக்கு ஆகும் அது இல்லாததுனால தான் நம்ம அல்லாடிக்கிட்டே இருக்கோம் அங்கேயும் இங்கேயும் நானலே போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு இங்கே ராஜாவும் சரி எல்லா ஜனங்களும் சரி அவங்க பணிந்து அவங்க துதித்தார்கள் துதித்ததுனால ராஜாவுக்கு என்ன வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அடுத்த நாள் யுத்தத்துக்கு போகும்போது யார் கத்தியெல்லாம் எடுக்காதீங்கப்பா எல்லாம் ட்ரம் எடுத்துக்க கீபோர்டு எடுத்துக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கன்னுட்டு அவங்கள முன்னால் வச்சு பாடுகிறான் அல்லே லூயா அதே மாதிரி யுத்தம் வேறு விதமாக முடிந்தது அறியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன் மூணு ராஜா எதிர்த்து சண்டை போட வந்தாங்க எதிர்த்து சண்டை போட வந்த மூணு ராஜாக்களுடைய பட்டாளத்துலேயும் ரெண்டு மில்ட்ரியும் ஒரு மில்டரியும் அடித்து காலி பண்ணிருச்சு ரெண்டு மில்டரியை சேர்ந்த ரெண்டு ராஜாக்கள் ஒரு ராஜாவையும் ஒரு மில்ட்ரியும் அடித்து காலி பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் செத்து முடித்த பிறகு இந்த ரெண்டு பேரும் திரும்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்து இவங்க ரெண்டு ராஜாவும் அடித்து ரெண்டு மில்ட்ரியும் அடித்து எல்லோருமே சப்ஜாடாக க்ளோஸ் ஒருத்தங்க கூட உயிரோடு இல்லை மூன்று ராஜாக்களும் மூன்று பட்டாளமும் எல்லாமே செத்த பிரேதங்களாக விழுந்து கிடந்தாங்க அறவுயிர் குறவுயிரில் கூட உடம்பு ஆடலை எல்லாம் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் இந்த யோசபாத்துடைய சம்பவத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இந்த இருபதாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறது என்னவோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் எனக்கு படிக்க முடியாது எனக்கு வந்து படிப்பே வராது அவ்வளோதான் போச்சு என் லைஃப் நான் வேலைக்கு போகிறேம்மா என்னை வேலைக்கு சேர்த்து விடுமா அப்படிலாம் சொல்லாதீங்க விசுவாசிக்கணும் நீ விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசித்து புஷத்தை எடுத்து படிக்கணும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வைத்து நம்மை பலப்படுத்துவார் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் விசுவாசத்திலே கிரியை செய்ய பழகுங்க நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு கத்தர் காரியத்தை கைகூட பண்ணுவார் ஆண்டவராலே கூடும் ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்கிற நிமித்தம் உங்கள் உடலுடைய எல்லா இயக்கத்தையும் அந்த விசுவாசத்துக்கு நேராக அப்படியே திருப்பி விட்டுருவார் எல்லாம் இந்த பிபிசி நியூஸ் பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை காட்டும்போது உலகம் முழுவதும் அங்கங்கே இருந்து ஆரோவாக வரும் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில வானிலை அறிக்கையில் சின்ன சின்ன ஆரோவாக போட்டு புயல் இங்கே போகுது அங்கே போகுது அந்த காற்று இங்கே அடிக்குது இது இப்படி அடிக்குது இது அப்படி அடிக்குது கடைசி இப்படி வந்து சுற்றுது இந்த இடத்துல வந்து குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகும்னு அதெல்லாம் ஒத்து பார்ப்பீங்களான்னு தெரில நான்லாம் மேப்பை பார்ப்பேன் அங்கே க்ளவுடு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன் வெளியே வந்து பார்ப்பேன் மேகம் எந்த திசையில் இருக்குன்னு அதுக்கப்புறமா நான் சொல்லுவேன் இப்போ எங்கள் எஸ்தர் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரெண்டு நாள் கழித்து தான் மழை வரும் அங்கே மழை வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த மேகம் இங்கே வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அந்த வேகத்தை வச்சு நான் இதையும் அதையும் கண்டுபிடிச்சி என்னுடைய ஆராய்ச்சியை இதெல்லாம் பார்ப்பேன் வியாழக்கிழம கூட நாங்கள் வந்து ஊழியத்துக்கு போக வேண்டியிருந்தது பாஸ்ட்ரமாகவும் நானும் கிளம்பிட்டோம் மழை தூருது மழை தூர்னொடனே வெளியே நின்று அப்படியே இப்படியே பார்த்தேன் மேகத்தை வெறும் கையை வச்சு இப்படியே பார்த்தேன் பாருங்கள் மேகம் இருந்து தான் வருது ரெண்டு அடுக்கு முதல் அடுக்கு வந்து வேகமாக வந்துச்சு அப்புறம் ரெண்டாவது அடுக்கு மெதுவாக தான் நாங்கள்ச்சு அதுதான் டென்சிட்டியாக இருந்துச்சு அப்போயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மழை வராதுன்னு உடனே சரி நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அலையலூயா அதே மாதிரி மழை வரலை நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த மேல் மேகத்துடைய சாரல் மாத்திரம் வியாழக்கிழமை விழுந்துச்சு கீழே இருக்கிற மேகம் மெதுவாக நாங்கள் அது இந்த திசையில் போச்சு இந்த திசைனால் ராம்நாடு மானாமர் அந்த பக்கம்தான் போகுது இளம்னு ஒரு பக்கம் வராதுன்னுட்டு நான் போனேன் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம விசுவாசத்தோடு வசனத்தை பிடித்து கொண்டோம்னா எல்லாத்தையும் இயக்கக்கூடிய கத்தர் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற கத்தர் எல்லாத்தையும் நம்ம விசுவாசத்துக்கு நேரம் அப்படியே திருப்பி அப்படியே கொண்டு வந்துடுவார் அல்லே லூயா கத்தருடைய வல்லமைனாலும் உங்களுக்கு எல்லா காரியமும் சித்திக்கும் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நடத்தி காட்டுவார் ஏன்னா ஏன் பிள்ளை விசுவாசிக்குது என் ஜனம் விசுவாசிக்குது என் ஜனத்தை நான் கைவிட மாட்டேன் என்று கத்தற்காரியத்தை காரியத்தை உங்களுக்காக செய்வார் உலகத்திலையும் செய்வார் உங்களுக்குள்ளேயும் செய்வார் உங்கள் உடம்புலேயும் செய்வார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஜீவிதத்திலே நீங்கள் அந்த மாதிரி ஒரு உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும் மற்ற எழுதின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு

விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடுவது என்றார் பாருங்க இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று என்று விசுவாசிக்கிறீர்களா என்று ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க பாதி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே மிச்சமெல்லாம் எங்கள் மாமாவை இருக்கேன் அவர் எப்படியா கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் பாதி என் நம்பிட்டு நம்பிட்டுருக்கேன் அவர் எப்படியா கணக்கு பார்த்து காசு கொடுத்து அனுப்புவாருன்னு நினைக்கிறேன் பாதி என் மக வீட்டில் இருந்து வரும்னு நினைக்கிறேன் மக வீட்டிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதே அவரால் முடியும்னு நம்ம விஸ்வாசிக்கணுன்றது தான் அல்ல லூயா என் ஏ எல்லாம் ஆகும் ஒரு பழைய பாட்டு என் ஏ ஒன்றில்லை என் ஏ ஒன்றில்லை என் ஏ ஆகாதது என் ஏ ஆகாதது என் ஏ ஒன்றில்லை என் ஏ சுவால் எல்லாம் ஆகும் என் ஏ எல்லாம் ஆகும் சுவா என் ஏ எல்லாம் என் ஏ எல்லாம் ஆகும் நீ விசுவாசித்தாலாகும் நான் விசுவாசித்தாலாகும் நான் விசுவாசித்தால் நான் விசுவாசித்தால் நான் விசுவாசித்தாலாகும் இது பழைய பாட்டு ஒன்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் விசுவாசித்தால் ஆகும் அந்த குருடர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டார் அதில் ஒரு குருடே நூற்றுக்கு நூறு விசுவாசிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க இன்னொரு குருடே நூற்றுக்கு இருபது தான் விசுவாசிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க யாருக்கு நல்லா சுகமாக இருக்கும் யாருக்கு பாதி சுகமாக இருக்கும் சுகமாக இருக்கும் அப்புறம் இருபது பர்சன்ட் விசுவாசியவனுக்கு எவ்வளோ சுகமாக இருக்கும் இன்னும் கூட நான் சுகமாக போக சொன்னோம் பாருங்க நடக்கிற மனிதர்கள்லாம் மரங்களை போல தெரிகிறது இந்த மாதிரி இவனு மரத்தை போல தான் தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது கணவன் விசுவாசிச்சார்னா கணவனோட சேர்ந்து மனைவி விசுவாசிங்க ஒயாம டக்கப்பூர் அப்படியே இழுத்துக்கணும் இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரே தான் ஒரே விசுவாசமாக அதனால தான் நம்ம வந்து குடும்ப ஜெபம் பண்ணும்போது எல்லாத்தையும் முதல்ல வந்து விசுவாசத்தில் ஒருநிலைப்படுத்தணும் அப்படி இந்த சப்பாத்தி மாவு பிணையிறோம் பாருங்களேன் எங்கேயுமே வந்து கட்டி இருக்கக்கூடாது மாவு இருக்கக்கூடாது லூயா அதை அம்மிக்கி பிணைஞ்சி எல்லாம் ஒன்றா அப்படியே எல்லாத்தையும் அந்த விசுவாசத்துக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணிடணும் அலே லூயா விஸ்வாசத்துக்கு நேரம் ஃபோக்கஸ் பண்ண பிறகு தான் அப்புறம் நம்ம ஜோம் பண்ணணும் அதுக்கேற்ற பாடல்களை பாடணும் ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா ஒய்ஃபிட்டே கேட்கணும் நான் சொல்கிறது நீ விஸ்வாசிக்கிறியா இல்லையா ஏம்மா நடக்கும்னு நம்புறியா இல்லையா இல்லை எனக்கு நம்பிக்கையே இல்லை சரி அப்போ அப்போ ஜோம் பண்ண வேணாம் ரெண்டு பாட்டு பாடுவோம் இன்னும் ரெண்டு பாட்டு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை உமாள் கூடாதது ஒன்றுமில்லை பாட்டு முடிஞ்சோடனே திரும்ப கேட்கணும் ஏமா அப்போ விசுவாசம் வந்துருச்சா இல்லை தான் கொஞ்சம் வந்திருக்கு தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் அடுத்த பாட்டு போடணும் ஜெயம் கோடுக்கும் தேவனுக்கு என்ன செய்கிறோம் அந்த விசுவாசத்தை ஏத்துறதுக்காக நல்லவர் 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 ஏசு நல்லவர் நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர் உண்மை தெய்வம் இவர் உலக உலகத்தவர் இவர் நாடெங்கும் சுற்றியவர் நானில தோற்கு நன்மைகள் செய்யும் நல்லவர் இந்த பாட்டு முடிஞ்சதும் இப்போ கேட்கணும் என்னம்மா வந்துருச்சா இப்போ வந்துருச்சு அப்ப ஜெபிப்போம் அப்படிதான் நம்ம வந்து எல்லாரும் பில்ட் பில்டப் பண்ணிக்கிறோண்ணா பாஸ்டர் பெண்களை மாத்திரம் வீக்காக சொல்லிட்டீங்க பாஸ்டர்னா நான் நோ பெண்கள் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒருவேளை உங்கள் கணவர் வந்து வீக்காக இருக்கலாம் உங்கள் கணவர் பார்த்து நீங்கள் கேட்டுப்பீங்க ஏங்க விசுவாசிக்க மாட்டேறீங்க ஓயாமல் ஏன் இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா அறிவு ஆண்கள் வந்து பல வழிகளில் யோசிக்கிறனால அவங்களுக்கு தான் விசுவாசம் குறைவாக இருக்கும் பெண்கள்லாம் பிடித்த பிடியில் இருப்பாங்க லேலூவியா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் கட்சி பிரச்சனையும் பேசல எல்லோருமே தான் வேதத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ஆளை பற்றி இருக்குது அதனால் விசுவாசத்தில் ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே சப்போர்ட் பண்ணணும் அதாவது தாங்கணும் விசுவாசத்தில் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பலம் மாற்றணும் நீங்கள் விசுவாசிக்கும்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகமாக பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும் உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும் சபையில் நடக்கிற சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும் மற்றவங்க சொல்லுகிற சாட்சிகளை மற்றவங்கள்ட்ட கேட்குற காரியத்தெல்லாம் போய் சொல்லணும் நீங்கள் சொல்லி சொல்லி தான் அந்த விசுவாசம் அப்படியே வளரும் அவங்களுக்குள்ள விசுவாசன்றது என்னென்னா இப்போ நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர்னு சொல்கிறாங்க பாருங்களேன் இப்போ நான் மெடிக்கல் ஃபிசிக்ஸில் இருந்து மெடிக்கலுக்கு போகிறேன் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் ஹெச்பி லெவலுக்கு தகுந்தபடி இம்யூனிட்டி பவர் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எந்த நோய் எதிர்ப்பும் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால எந்த இன்ஃபெக்ஷனும் அவங்கள அட்டாக் பண்ணாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அது போல் நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய காரியங்களிலே நமக்கு பெலன் உண்டு பண்ணும்படியாக ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பயன்படுவது தான் நம்மளுடைய விசுவாசம் அல்ல லூயா இதுவும் வந்து ஒரு மறைவான ஒன்றே நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து சில கருவிகள் மூலமாகவும் சில காரியங்களை வைத்திருந்தாங்க கண்டுபிடிக்கிறாங்க அதே தான் நம்மளுக்கு நல்ல விசுவாசம் இருக்குன்னா நமக்கு வரக்கூடிய சோதனைகளின் மத்தியிலே நம்ம ஜாக்கிரதையாக இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாகி இருக்க இந்த விசுவாசம் பயன்படுகிறது அல்லே லூயா தாவீது இதை சொன்னார் ஒன்று சமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று சமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் ஆமேன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் ஆமேன் அலே லூயா தாவிது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க எனக்கு இதுக்கு முன்னால வந்த பிரச்சனையில சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் இந்த மாதிரி ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும் கடந்த காலத்தில் நம்ம கடந்து வந்த பாதையில் எவ்வளவு நம்ம அற்புதங்களை பெற்றிருக்கிறோம் அதிசயங்களை பெற்றிருக்கிறோம் நன்மைகளை பெற்றிருக்கிறோம் பாக்கியங்களை பெற்றிருக்கிறோம் அதெல்லாம் திரும்ப நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் மைண்டில் திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவுலாம் செஞ்சார் இதை செய்யாமல் உற்றுவாரா நிச்சயமாக செய்வார் என்று நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளணும் உங்களுடைய காரியங்களிலே கத்தர் கடந்து வந்த காலத்தில் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது இப்போது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளணும்னா முன்னால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் உதவி செய்தார் என்பதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் அதுக்குன்னு ஒரு நேரம் எடுங்க தேவ சமூகத்தில் உட்காந்து சிந்திங்க உங்கள் மைண்டை வந்து டேப்பர் கார்டு ரிவர்ஸ் பண்ண மாதிரி ரிவர்ஸ் பண்ணி போட்டு போட்டு கேளுங்க அப்போ இப்படி உதவி செஞ்சார்ல இப்போ உதவி செஞ்சார்ல இதே மாதிரி இப்போயும் உதவி செய்வார் நிச்சயமாக உதவி செய்வார்னு உங்கள் விசுவாசத்தை அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறணும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறணும் அல்லே லூயா வேத வசனத்தை உள்ளே வச்சு அதுக்கப்புறமா அப்படியே நம்மளை அப்படியே ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக கத்தர் செய்கிற காரியம்தான் இந்த சாட்சிகள் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் அவனுக்குள்ளே எலும்பு அதுதான் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சரை கொடுக்குது இந்த எலும்பு அந்த எலும்புக்கு மேலே சதைகள் அவனுக்கு அப்படியே ஒட்டப்பட்டு அவனுக்கு ஒரு அமைப்பை கொடுக்குது தோல்னால் மூடி அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கத்தர் வைத்திருக்கிறார் இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளே வந்து நரம்பு இருந்து தான் இயங்குகிறது இதே தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதனால ஒவ்வொருடைய பாடி அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்றபடி சாட்சிகளும் நம்முடைய தோல் அமைப்புகளும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் வச்சு எப்படி முழு மனிதனாக நம்ம இருக்கிறோம் இதே மாதிரி தான் ஆவிக்குரிய மனிதனிலே நம்ம விசுவாசத்திலே உறுதியாகி இருக்கணும் கடந்து வந்த பாதையிலே கத்தர் செய்த நன்மைகள்லாம் எதுக்குன்னா நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துறது தான் மறந்துட்டு போயிடக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியங்களெல்லாம் நீங்கள் எழுதி வைத்து சாட்சிகளாக உருவாக்கணும் நம்ம சாட்சி ஆராதனை வைப்போம் சாட்சி சொல்கிறது மாத்திரம் இல்லை கடந்து வந்த காரியத்தில் கத்தர் உங்களுக்கு செய்ததெல்லாம் பிற்காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிக்கும்போதும் உங்களுக்கு சோதனை வரும்போதும் அதை போதும் அதுதான் உங்களுடைய பைபிள் மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் உங்களை மீண்டும் பலப்படுத்தும் உங்களுக்கு உதவி செய்யும் மாத்திரை மாத்திரை எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறீங்க ஒரு தடவை வாந்தி எடுத்தப்போ இந்த மாத்திரை போட்டது சரியாயிருச்சு அதில் இன்னும் ரெண்டு மாத்திரை பத்திரமாக வச்சுருக்கேன் எதுக்கு வச்சுருக்கீங்க திரும்ப எப்பயாவது வாந்தி வந்துச்சுன்னா அதை போட்டுக்கிறதுக்கு அந்த மாத்திரை மாத்திரம் எழுதி வைக்க பத்திரமா டப்பாக்குள்ளே வைக்க தூக்கி வைக்க இப்படி செய்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி முக்கியமான சில காரியங்கள்லாம் டாக்டர்கிட்டேயே போகாமல் ராத்திரியில் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வேணுமேன்றதுக்காக பத்திரமாக்கிறாங்க இது மாதிரி தான் வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் அதெல்லாம் நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சு நீங்கள் ஒரு தடவை பரட்டி பார்க்கணும் இவ்வளவு செஞ்சார் இதிலெல்லாம் செஞ்சார் இதுலேயும் செய்வார் இவ்வளோ காரியத்தில் உதவி செஞ்சவர் இந்த காரியத்தை செய்வார் இதை செய்யாமல் உற்ற மாட்டார் நிச்சயமாக செய்வார் என்று நீங்கள் நினைக்கணும் தாவி இது அதை தான் விசுவாசித்தான் கோழி அதை பார்த்து அவன் பயம் இல்லாமல் போன காரணம் என்ன ஒரு தடவை சிங்கத்தின் கைக்கு என்னை தப்பு வைத்தார் கடையின் கைக்கு தப்பு வைத்தார் அதே மாதிரி இவண்ட்டிருந்தே என்னை தப்பு வைப்பார் வேறு எதையுமே அவன் நம்பலை அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸு அவனுடைய ஃபாஸ்ட் லைஃப்பில் நடந்தது கர்த்தர் இதுக்கெல்லாம் என்னை காப்பாற்றினாரே இப்பையும் என்னை காப்பாற்றுவார் கடைசியாக நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் வாசிங்க மற்றையும் பதினேழு பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்றுமாக

அதற்கு ஏசி உங்கள் அவிவிசுவாசத்தினாலேதான் விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவரிடமிட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லே லூயா உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்பது முக்கியமான வார்த்தை இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவீதத்தினாலும் புறப்பட்டு போகாது அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு சொல்கிறாரு உங்கள் அவிஸ்வாசத்தினால தான் இது போகலை கடுகு வீதியளவு விசுவாசம் இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறது நடக்கும் என்று சீசர்களை பார்த்து தன்னை பின்பற்றின இவ்வளவு நாட்கள் கூட இருந்து கற்றுக்கொண்டவர்களை பார்த்து எது சொல்கிற வார்த்தை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்மளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது நம்ம எவ்வளவு நமக்கு வல்லமையை கொடுக்க வேண்டும் யோசித்து பாருங்க தேவனால் தான் எல்லாம் கூடும் ஏசு கிறிஸ்துவால தான் எல்லாம் கூடுன்ற மாதிரி இன்னைக்கு விசுவாசிக்கிற நம்மளாலே எல்லாம் கூடும் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களாலே எல்லாம் கூடும் உலக அறிவும் பல வகையான மனிதருடைய பேச்சும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண நினைக்கும் அந்த டிஸ்டர்ப்க்கு இடமே கொடுக்காம முழுமையாய் வேத வசனங்களை நீங்கள் பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து விசுவாசத்திலே உறுதியாகி இருங்கள் இந்த இடத்துல ஏசு சொல்லுகிறார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று அல்லே லூயா ஒரு உதாரணத்தை யோசுவா பதினாலாம் அதிகாரத்தில் காலேப் சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்குறோம் யோசுவா பதினாலாம் அதிகாரம் அங்கே பன்னெண்டாம் வசனத்திலேருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் என்றால் காலைப்பு பேசுகிற வார்த்தை வாசிமா ஆகையால் கர்த்தர் நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே அந்நாளில் கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் அப்பொழுது யோசுவா எப்புனையின் குமாரனாகிய காலேபை ஆசிர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் ஆதலால் கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று ஆமே பாருங்க காலேப்பு கத்தர் ஒரு விசுவாச பலனை கொடுத்தார் கத்தர கத்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று அவன் உறுதியாக கேட்குறான் அந்த விசுவாசத்தை வச்சுட்டு கத்தர் என்னோடு இருப்பார் ஆனால் கத்தர் சொன்னபடியே அவர்களை துரத்து விடுவேன் என்று சொல்லி அவன் எபிரோனை சுதந்திரமாக்க அவன் புறப்பட்டு போனான் கத்தர் அப்படியே அவனுக்கு கொடுத்தார் அல்லே லூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் காலேப்பை மாதிரி விசுவாசிக்கணும் அவன் வயசானால் கூட அவன் வந்து இதுக்கு பயப்படவே இல்லை கத்தர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கு அதனால் நிச்சயமாக நான் சுதந்திரிப்பேன் அதை பார்த்து யோஸ் யோசுவாவுக்கு பெரிய ஆச்சரியம் சரி போப்பா நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவனை ஆசிர் வைத்து அனுப்பி வைக்கிறான் அவன் போய் அதே மாதிரி அவன் சுதந்திரித்தான் இந்த கடைசியாக நான் இந்த வார்த்தையை சொல்லி உங்களையும் நான் ஆசிர் வைக்கிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு போங்க எல்லாத்தையும் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நாம் யாவருமே இருக்கிற இடத்துல எழுமி நின்று நம்ம ஜபம் செய்வோம் விசுவாசத்தோடு படிக்க போங்க விசுவாசத்தோடு வேலை செய்ய போங்க விசுவாசத்தோடு வியாபாரம் செய்ய போங்க விசுவாசத்தோடு உங்கள் பிரயாசங்களை நீங்கள் வைங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசை வைத்து மேன்மைப்படுத்துவார் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இறக்க நிறைந்த தகப்பனே இந்த ஆராதனைக்கு வந்த இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இவர்கள் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்யும் அரைகுறையாக அல்லப்பா ஒரு உறுதியான விசுவாசம் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லியிருக்கிறது போல இவர்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வல்லவர்களாக கத்தர் உதவி செய்யும் இவர்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை புரிந்து கொண்டு விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் கத்தர் உதவி செய்யும் நூற்று கதிபதிக்குள்ளாய் இருந்த விசுவாசம் இவர்களுக்குள்ளாய் உண்டாகட்டும் அப்பா பரிசுத்த ஆவியானவர்கள் கிரியேட் செய்யும் ஆண்டவரே அந்த குருடர்கள் ரெண்டு பேருக்குள்ளாகவும் எப்படி அந்த விசுவாச கிரியேட் செய்ததோ அதே போல இவர்களுக்குள்ளாய் இருக்கிற விசுவாச இவர்கள் குடும்பத்துக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் அந்த நூற்றுக்கதிபதியின் விசுவாசம் அவனுடைய வேலைக்காரன் மத்தியிலே கிரியை செய்ததோ அது இவர்கள் விசுவாசம் இவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே கிரியை செய்யட்டும் தாவிதுக்குள்ளாயி இருந்த விசுவாசம் எதிரியை அழித்து போட்டதோ அதே போல ஆண்டு இருக்கிற விசுவாசம் இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் அழித்து போடட்டும் இவர்களை நான் மனதார ஆசீர்வைத்து அனுப்புகிறேன் அன்றுவரே எங்கள் சபைக்கு நீர் அனுப்பி தந்த செய்தியின் அடிப்படையிலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லியிருக்க வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் பெரிய பெரிய காரியங்களை செய்து இந்த மதுரை பட்டணத்திலே நீர் உயரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த ஒருவரை ஆசீர்வாதத்தோடு அனுப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபப் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி கத்தர் செய்த சகல புகார்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாய் தேவனுடைய அன்பு ஆவியானவருடைய அன்னியோன்னு ஐக்கியம் பாதுகா பராமரிப்பு வழி நடத்துதல் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடும் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற தூரத்திலே சமீபத்திலே வந்து போனவர்கள் எல்லாரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக ஆமே கத்தை உங்களை ஆசீர்வைத்து உங்களை காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபியாகி இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் சௌக்கியம் ஆசீர்வாதம் கட்டளையிட கடவர் အာမင်အာလီလူးယာ